हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभ्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் இரண்டு அசுரராஜன் இரண்ய கஷிபு என்னும் தலைப்பில் பதம் ஆறு ச பத்னர்கிதூத் பிராத்தா மே தயித்த சுஹ்ருத் பார்ஷ்ணே கிராகே நகரினா சமே நாபி உபதாவனை வட் பை வேர்ட் பத்னை பகைவர்களால் காத்தித்த கொல்லப்பட்டான் சூத்ரை அற்பசக்தியுடைய பிராதா சகோதரனை மே என் தைத்த மிக பிரியமான நலன் விரும்பியும் பார்ஷினி கிராகேன பின்னாலிருந்து தாக்கி ஹரினா பரமபுருஷனால் சமேன தேவர்கள் மற்றும் அசுரர்களாகிய அனைவருக்கும் சமமானவர் அப்பி என்ற போதிலும் உபதாவனை உபசகர்களான தேவர்களால் டிரான்ஸ்லேஷன் எனது துச்சமான எதிரிகளாகிய தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எனது அன்புமிக்க என்னுடைய நலனில் அக்கறை கொண்டு எனக்கு கீழ்ப்படிந்து நடந்த என் சகோதரனான இரண்யாக்ஷனை கொன்றுவிட்டார்கள் பரம புருஷனான பகவான் விஷ்ணு தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ஆகிய நம் இரு சாராருக்கும் எப்போதும் சமமானவர் என்றாலும் இந்த முறை தேவர்களால் பக்தியுடன் பூஜிக்கப்பட்ட விஷ்ணு அவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டு இரண்யாக்ஷனை கொள்வதில் அவர்களுக்கு உதவி செய்துள்ளார் பர்பட் பைசல பிரபா ஜெயசல பிரபா சமோகம் சர்வ பூதேஷு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சமமானவர் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது பதம் கூறுகிறது தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ஆகிய இருவருமே ஜீவராசிகள்தான் என்பதால் பகவான் ஒரு பிரிவை சேர்ந்த ஜீவன்களிடம் பாரபட்சம் உள்ளவராகவும் மற்ற பிரிவினருக்கு எதிராகவும் நடந்து கொண்டது எப்படி சாத்தியமாகும் உண்மையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாரபட்சம் உள்ளவர்கள் உள்ளவராக நடந்து கொள்வது சாத்தியமே இல்லை ஆனாலும் பக்தர்களான தேவர்கள் பரமபுருஷ பகவானின் உத்தரவுகளை எப்போதும் உறுதியாக பின்பற்றுவதால் அவர்களால் அசுரர்களை வெற்றி கொள்ள முடிகிறது ஆனால் அசுரர்களோ விஷ்ணுதான் பரமபுருஷர் என்பதை அறிந்திருந்தும் அவரது உபதேசங்களை பின்பற்றுவது இல்லை பரமபுருஷரான விஷ்ணுவை இடையராது நினைத்து கொண்டிருப்பதால் அசுரர்கள் பொதுவாக மரணத்திற்கு பின் சாயுஜிய முக்தியை அடைகிறார்கள் தேவர்கள் பகவானை பூஜிப்பதால் பகவான் அவர்களிடம் பாரபட்சம் உள்ளவராக நடந்து கொண்டார் என்று அசுரரான இரண்யகசிபு பகவான் கிருஷ்ணரை குற்றம் சாட்டினான் ஆனால் உண்மையில் பகவான் ஒரு அரசாங்கத்தைப் போல சிறிதும் பாரபட்சம் கொண்டவர் அல்ல அரசாங்கம் எந்த பிரஜையிடமும் பாரபட்சம் பாராட்டுவதே இல்லை ஆனால் ஒரு குடிமகன் சட்டத்தை மதித்து நடப்பவனாக இருந்தால் அமைதியாக வாழ்வதற்குரிய ஏராளமான வாய்ப்புகளை அவன் பெற்று தன் உண்மையான விருப்பங்களை நிறைவேற்றி கொள்கிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் இரண்டு அசுரராஜன் இரண்ய கசிபு என்னும் தலைப்பில் பதம் ஆறுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்